ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்ற வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளாரின் கூற்று கிணங்க உலகெங்கும் பரவி நின்று இறைபக்தியுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் உங்களை திறமை மிகு தியாகம் மிகு தீபம் தொலைக்காட்சி மூலம் தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகின்றோம் நேயர்களே. சூலை மாதம் 8ஆம் திகதி முதல் 14ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். சூலை மாதம் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை, பஞ்சமி திதி மதியம் 3:32 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சட்டி திதி வருகின்றது. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் காலை 11:10 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ் நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சித்தயோகமும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய தினம் திருமணம் செய்யலாம். அதாவது காலை 11:10 சுபக்காரியங்களில் ஈடுபடலாம். திருமணம் செய்யலாம், சீமந்தம் செய்யலாம், தாலிக்கு பொன் உருக்கலாம், பயணங்களும் மேற்கொள்ளலாம், வீடு வேண்டலாம், புதிய நகைகள் வாங்கலாம், ஆபரணங்களும் தங்க ஆபரணங்களும் இன்றைய தினத்திலே அணியலாம். குழந்தைக்கு பெயர் சூட்ட, குழந்தைக்கு அன்னம் ஊட்டவும் இன்றைய நாள் நலமாக இருக்கும். இன்றைய தினம் சட்டி விரதம் அனுசரியுங்கள். சகல சௌபாக்கியங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். அடுத்ததாக சூலை மாதம் 9ஆம் திகதி திங்கள் கிழமை தேய்பிறை, சட்டி திதி மாலை 4:34 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி வருகின்றது. கீழ்நோக்குடன் மரணயோகமுள்ள பூரட்டாதி நட்சத்திரம் நண்பகல் 12:20 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குடன் சித்தயோகமுள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நண்பகல் 12:20 வாகனங்கள் வாங்குவதற்கும், வங்கிகளில் சேமிப்பு கணக்குகள் தொடங்குவதற்கும், புது வேலைக்கு விண்ணப்பிக்கவும், அதேபோல புது வேலையில் சென்று சேரவும், பயணங்கள் மேற்கொள்ளவும் நலமாக இருக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 10ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை, சப்தமி திதி மாலை 5:34 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அட்டமி திதி வருகின்றது. அமிர்தயோகமுடன் மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:50 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்தயோகமுடன் சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நேத்திரம் ஜீவனமெல்லாம் இருக்கின்றது. இன்றைய தினம் மரக்கன்றுகள் நடுவதற்கும், ஆழ்குழாய் கிணறுகளெல்லாம் அமைப்பதற்கும், சித்தர் பீடங்கள் சென்று விடுவதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 11ஆம் திகதி புதன்கிழமை தேய்பிறை, அட்டமி திதி மாலை 7:00 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு நவமி திதி வருகின்றது. ரேவதி நட்சத்திரம் மாலை 4:00 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அச்சுவனி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, மரண யோகமாக இருக்கின்றது நேயர்களே. எனவே இன்றைய தினத்திலே கடன் பைசல் செய்வதற்கும் வழக்குகள் பேசி தீர்ப்பதற்கு மட்டும் நலமாக இருக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 12ஆம் திகதி வியாழக்கிழமை தேய்பிறை, நவமி திதி இரவு 8:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு தசமி திதி வருகின்றது. சமநோக்குடன் அமிர்தயோகமுள்ள அச்சுவனி நட்சத்திரம் மாலை 6:20 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ் நோக்குள்ள சித்தயோகமுள்ள பரணி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, ஆனால் திதி சரியில்லாததனால் சுபகாரியங்களை விளக்க வேண்டும். அடுத்ததாக சூலை மாதம் 13ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை, தசமி திதி இரவு 10:22 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகின்றது. பரணி நட்சத்திரம் இரவு 9:00 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது. கீழ்நோக்கு நாளாக இருக்கிறது. நேத்திரம் ஜீவன் உண்டு. இன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கும் வழக்குகள் பேசி முடிப்பதற்கு மட்டும் நலமாக இருக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 14ஆம் திகதி சனிக்கிழமை தேய்பிறை, ஏகாதசி திதி நள்ளிரவு 12:38 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு துவாதசி திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரவு 11:21 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, அமிர்தயோகமும் உண்டு. இன்றைய தினத்திலே சுபகாரியங்களை விளக்க வேண்டும். பழைய நண்பர்களை சந்திப்பதற்கு மட்டும் நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, பொதுவான பலன்களை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம்.
மேட ராசி நண்பர்களே, எதையும் எதிர்பார்க்காதவன் பாக்கியசாலி. ஏனெனில் அவனுக்கு ஏமாற்றம் கிடையாது என்று சுவாமி சத்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் முற்பகுதி நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டிலேயே குரு பகவான் வலுவாக காணப்படுவதனால் இந்த வாரத்தில் பேச்சாலேயே சில பெரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். அது மட்டுமல்லாமல் விஐபிகளின் நட்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளி பகவானும் சாதகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் வாங்குவீர்கள். உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டிலேயே சனி பகவான் தொடர்ந்து கொண்டிருப்பதனால் பழைய கடன் பிரச்சனை ஒன்றிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல வழக்குகள் வியாஜியங்களிலும் கொஞ்சம் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த வாரம் முழுக்க சந்திரனின் போக்கு சாதகமாக இல்லாததனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். குறிப்பாக இந்த வாரத்திலே பிற்பகுதி, அதாவது வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சல் தரக்கூடியதாகவும் சற்றே உடல்நலக்குறைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இந்த வாரம் முழுக்க நீங்கள் சிக்கனமாக இருப்பது நல்லது. அனாவசியமாக அடுத்தவர்கள் விவகாரங்களிலும் நீங்கள் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நல்லது. சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கவனமாக கையாளுங்கள். யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையொப்பமெல்லாம் இந்த வாரத்தில் இட வேண்டாம். இந்த வாரத்தில் திடீர் பயணங்கள் உண்டு. அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில திருப்பங்களும் வாழ்க்கையிலே உண்டாகும். இந்த வாரம் முழுக்க புண்ணியத்தலங்களெல்லாம் சென்று வருவீர்கள். புண்ணியத்தலங்களிலிருந்தும் பிரசாதங்களெல்லாம் வந்து சேரும். பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகங்களெல்லாம் வரக்கூடும். எனவே வீண் சந்தேகங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்காதீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தான் காணப்படும். அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளெல்லாம் செய்து விடாதீர்கள். இந்த வாரத்திலே வேலையாட்கள் பங்குதாரர்களால் சின்ன சின்ன மன உளைச்சல்களெல்லாம் வந்து போகும். வாடிக்கையாளர்களிடமும் நீங்கள் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரம் முழுக்க உத்தியோகத்திலே வேலை சுமை இருக்கும். திடீர் இடமாற்றங்களும் வரக்கூடும். மூத்த அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைதூக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து அனுசரித்து போவது நல்லது. மாணவ மாணவிகளே, படிப்பில் கவனம் செலுத்துங்கள். கூடா பழக்க வழக்கங்களை தவிர்த்து விட பாருங்கள். தீய பழக்கம் உள்ள நண்பர்களிடமிருந்து விடுபட பாருங்கள். இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களை நீங்கள் நிதானமாக இருப்பது நல்லது. காதல் விவகாரங்களை கொஞ்சம் தள்ளி வையுங்கள். உயர்கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். கலைஞர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் பாராட்டப்பெறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி ஓரளவு நன்மையையும் மையப்பகுதி விரய செலவுகளையும் இறுதிப்பகுதி ஆரோக்கிய குறைவு வேலை சுமை இவற்றை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் பிங்க் வெள்ளை நிறங்களாகும். இடபராசி நண்பர்களே, மன வலிமை இல்லாதவர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் சந்தர்ப்பங்களுக்காக காத்திருக்காமல் புதிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவானும் கேதுவும் நின்று கொண்டே இருப்பதனால் வேலை சுமைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன மன இறுக்கங்களெல்லாம் வந்து போகும். யாரேனும் உங்களை குறை கூறி பேசினாலோ விமர்சித்தாலோ அதற்காக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்கு நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் போதும். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் திருப்திகரமாக நடந்து கொண்டால் போதும். ஊர் உலகத்தை பற்றி நீங்கள் இந்த வாரத்தில் கவலைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளிலே இந்த வாரம் முழுக்க சந்திரன் சென்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சமயோஜித புத்தியாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளெல்லாம் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஆரோக்கியமான விவாதங்களெல்லாம் உண்டு. வீண் சந்தேகத்தால் விவாதங்கள் வந்தால் நீங்கள் அதை
தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரத்திலே பிள்ளைகள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள், உங்களுடைய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வார்கள். என்றாலும் நீங்கள் அச்சப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ, அவர்களுடைய படிப்பு, திருமண விஷயங்களில் ஏதேனும் தவறு நிகழ்ந்து விடுமோ, இப்படியெல்லாம் சில நேரங்களில் குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். வீண் குழப்பத்தை நீங்கள் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே பெரிய மனிதர்களுடைய நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரணங்களெல்லாம் வாங்குவீர்கள். வாகனத்தை கொஞ்சம் சீரமைப்பீர்கள். சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் உருவாகும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்திலே உண்டாகும். வெளிவட்டார தொடர்புகளெல்லாம் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்திலே ஓரளவு லாபம் கிடைக்கும். புதன் 11 திகதி முதல் வக்கரம் ஆவதனால் வியாபாரத்திலே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பங்குதாரர்களுடன் வந்து போகும். எனவே பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை நீங்கள் கனிவாக நடத்துவது மிகவும் நல்லது. வேலையாட்களால் பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்திலே திருப்திகரமான சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பார்கள். பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சிலருக்கு புது வேலை வாய்ப்பும் கூடி வரும். மாணவ மாணவிகளே, இந்த வாரத்தில் கணித பாடத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. விளையாடும் போது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருங்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்கும். பழைய பிரச்சனை ஒன்றிலிருந்து விடுபடுவீர்கள். உயர்கல்வியிலும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் உண்டாகும். கலைஞர்களே, சின்ன வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள தவறாதீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் பிற்பகுதி செலவினங்களையும் அலைச்சல்களையும் தரக்கூடியதாகவும், மையப்பகுதி எல்லா வகையிலும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும், முற்பகுதி திடீர் லாபத்தை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர், கிரே, பிங்க் நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, பெண்ணே அனைத்து ஊக்கங்களுக்கும் ஆதாரமான ஒளி விளக்காக அமைகிறாள் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் பெண்ணை ஆதரிப்பவர்களாகவும், பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாகவும் எப்போதும் இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். சில நேரங்களில் கோபப்படுவீர்கள், உணர்ச்சி வசப்படுவீர்கள். திடீரென்று சில தகாத வார்த்தைகளை சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளிலும் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய சுகஸ்தானமான 4 வீட்டிலே செவ்வாயும் சனியும் நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். சின்ன சின்ன வாகன விபத்துகள், தாயாரின் உடல்நிலையிலே கொஞ்சம் பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் தாயாருடன் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரக்கூடும். எனவே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருந்து செயல்படுவது நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளிலே சந்திரன் சென்று கொண்டிருப்பதனால் பணவரவு கணிசமாக உயரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் தந்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் இருந்து வந்த மன இறுக்கங்கள் நீங்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இந்த வாரம் முழுக்க விஐபிகளின் சந்திப்பும் நிகழும். வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாகும். வீடு வேண்டுவது, வீடு விற்பது போன்ற விஷயங்களெல்லாம் இந்த வாரத்திலே சாதகமாக லாபகரமாக முடிவடையும். உங்களுடைய ராசிக்கு சாதகமாக வெள்ளி பகவான் நின்று கொண்டிருப்பதனால் சுபச்செலவுகளும் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவையெல்லாம் நியாயமானதாகவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உணவு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்கள். அசைவ உணவுகள், கார உணவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. எளிய உணவுகளை உட்கொள்ள பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். லாபம் அதிகரிக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். புது சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள். சிலர் புது கடை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடையை விரிவுபடுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்திலே உங்களுக்கு வேலை சுமையெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாரத்திலோ வேலை சுமை குறையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். மூத்த அதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கும். கேட்ட இடத்திற்கே இடமாற்றம் கிடைப்பதற்கும் இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கிறது.
மாணவ மாணவிகளே, அனைத்து பாடங்களிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கிருந்து வந்த மன இறுக்கங்கள் நீங்கும், காதலும் இனிக்கும், உயர்கல்வியிலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும். கலைஞர்களே, வீண் விவாதங்களை தவிர்த்துவிட்டு மூத்த கலைஞர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் சற்றே அலைச்சல் சின்ன சின்ன உடல்நலக்குறைவை தந்தாலும் ஒட்டுமொத்தமாக உயர்வை தரக்கூடியதாகவும் பணவரவை தரக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு வெள்ளை நிறங்களாகும். கடகராசி நண்பர்களே, பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுடைய சுமையை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி கொண்டு இருப்பதையே முதன்மையாக கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிறன்று மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் ஞாயிறன்று மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஞாயிறன்று வேலை சுமையும் உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் இருந்து கொண்டிருக்கும். மற்றபடி திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் அமோகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டிலே 3 முக்கியமான கிரகங்கள் நின்று கொண்டிருப்பதனால் எதிர்பார்த்த பணம் வரும். லாட்ரி ஷேர் வகைகள் மூலமாகவும் பணம் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்களெல்லாம் இந்த வாரத்திலே துலங்கும். எதிர்பார்ப்புகளும் நல்ல விதத்திலே நிறைவேறும். அரசாங்க காரியங்கள் மட்டும் கொஞ்சம் தாமதமாக முடிவடையும், சற்றே அலைச்சல் தந்து முடிவடையும். 12வது வீட்டிலே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் லேசாக பல்வலி வயிற்று வலி எல்லாம் வரக்கூடும். சில நாட்களில் தூக்கம் இல்லாமல் போகும். மற்றபடி இந்த வாரம் முழுக்க எதையும் நீங்கள் சாதிப்பீர்கள். 3வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் நின்று கொண்டிருப்பதனால் உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடிவடையும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். இளைய சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மூத்த சகோதர வகையிலே உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்திலே முடிவடையும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சமூகத்திலே ஒரு அந்தஸ்தும் இந்த வாரத்திலே கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வாரத்தின் மையப்பகுதியில் புது வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகும். மற்றபடி எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். உடல்நிலை சீராகும். வியாபாரத்திலே சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவீர்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். புது சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள். புதிதாக முதலீடும் செய்யலாம். இந்த வாரத்திலே வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமில்லாமல் பழைய பாக்கிகளுமே வசூலாகும். நல்ல அனுபவமிக்க வேலையாட்களை பணிக்கு தேர்ந்தெடுப்பீர்கள். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு, உயர்வும் உண்டு. வீண் விவாதங்களெல்லாம் நீங்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலை சுமை குறையும். சிலருக்கு புது வேலையும் வர வாய்ப்பிருக்கிறது. மாணவ மாணவிகளே, உங்களுடைய எழுத்து பேச்சு இவையெல்லாம் இனிமையாக இருக்கும். சமயோஜித புத்தியும் அதிகரிக்கும். உங்களுடைய நினைவாற்றலும் பெருகும். மதிப்பெண்களும் கூடும். கன்னிப்பெண்களே, எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி மேற்கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே நல்லவர்களின் நட்பும் கிடைக்கும். பழைய நண்பர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கலைஞர்களே, எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உருவாகும். வீண் விவாதங்களிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் தொடக்க நாளான ஞாயிறன்று மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் ஞாயிறன்று மட்டும் எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட்டால் திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் எங்கும் எதிலும் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தருவதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா நிறங்களாகும். சிம்ம ராசி நண்பர்களே, பலமாக இருப்பது சிறப்பு வாய்ந்ததல்ல, அந்த பலத்தை சரியாக பயன்படுத்துவதே சிறப்பு வாய்ந்ததாகும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக காத்திருந்து தன் பலத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவதில் வல்லவர்கள்.
அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். என்றாலும் இந்த வாரத்திலே திங்கள், செவ்வாய் மற்றும் புதன் மாலை 4 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் இந்த வாரத்தின் முற்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சந்திராட்டம தினங்களில் வாகனத்தை வேகமாக இயக்க வேண்டாம். யாருக்காகவும் கேரண்டர் கையொப்பமெல்லாம் இட வேண்டாம். வீண் விவாதங்களெல்லாம் வந்தால் கொஞ்சம் விலகி கொள்வது நல்லது. பழி சுமத்தும்படி யாரேனும் பேசினாலும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிவிடுவதும் நல்லது. இந்த வாரத்திலே திங்கள், செவ்வாய் மற்றும் புதன் மாலை 4 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி உங்களுடைய ராசிநாதனான சூரியன் லாப வீட்டிலே அற்புதமாக அமர்ந்திருப்பதனால் சவால்களிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். புது முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். தேங்கி கிடந்த சில சிக்கல்களெல்லாம் விடுபடும். அது மட்டுமல்லாமல் வழக்குகளிலிருந்தும் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் நீங்கள் விடுபடுவீர்கள். குறிப்பாக வியாழன், வெள்ளி, சனி ஆகிய கடைசி 3 நாட்களெல்லாம் உங்களுக்கு உற்சாகம் மூட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டிலேயே குரு நின்று கொண்டிருப்பதனால் யாரையும் நம்பி பெரிய முடிவுகளெல்லாம் எடுக்கக்கூடாது. உங்களுடைய பலம், பலவீனம் என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவதுதான் மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே விஐபிகளெல்லாம் வாரத்தின் பிற்பகுதியிலே அறிமுகமாகுவார்கள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் வாரத்தின் முற்பகுதியில் சண்டை சச்சரவுகள் வரும். வாரத்தின் பிற்பகுதியில் சமாதானமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். எல்லா வகையிலும் பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். வீண் விவாதங்களை பிள்ளைகளுடன் தவிர்ப்பது நல்லது. அவர்களின் திருமண உத்தியோக முயற்சிகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். மற்றபடி இந்த வாரத்திலே வியாபாரம் தழைக்கும், பற்றுவரவு உயரும். ஆனால் சந்திராட்டம தினங்களில் வீண் சிக்கல்கள், விவாதங்களெல்லாம் வரக்கூடும். எனவே சந்திராட்டம தினங்களில் வாடிக்கையாளர்களிடமும் வேலையாட்களிடமும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் வியாபாரம் சூடுபிடித்து பற்றுவரவும் உயர்ந்து பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்திலே வாரத்தின் முற்பகுதியில் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் மூத்த அதிகாரிகளுடன் மோதல் போக்கும் வரும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் அலுவலகத்திலே அமைதியான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அது மட்டுமல்லாமல் வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல வாய்ப்புகளும் கூடி வரும். மாணவ மாணவிகளே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஆனால் விளையாடும் போது சின்ன சின்ன காயங்களெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே விளையாடும் போது கவனமாக இருங்கள். வகுப்பாசிரியரின் அன்பை நீங்கள் போராடி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்தின் முற்பகுதியில் சந்திராட்டமம் இருப்பதனால் அதாவது புதன்கிழமை வரை உங்களுக்கு அலைச்சலும் நண்பர்களுடன் கருத்து மோதல்களும் உயர்கல்வியிலே தடுமாற்றமும் இருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு எல்லாவிலும் வெற்றி கிடைக்கும். கலைஞர்களே, சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் திங்கள், செவ்வாய், புதன் மாலை 4 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களை தவிர வாரத்தின் பிற்பகுதி எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6. ராசியான நிறங்கள் ஊதா மஞ்சள் நிறங்களாகும். கன்னிராசி நண்பர்களே, வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது எப்படி வாழ்வது என்பதே என்று லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் உலக நடப்புக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்களின் யோகாதிபதியான வெள்ளி பகவான் வலுவாக காணப்படுவதனால் ஓரளவு பணம் வரும். விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீர்கள். தடைபட்ட காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டிலேயே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அரசு காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். தவிர்க்க முடியாத பெரிய காரியங்களையே கூட இந்த வாரத்தில் நீங்கள் சிறப்பாக செய்து காட்டுவீர்கள். இந்த வாரம் முழுக்க குருவின் பார்வையும் உங்கள் மீது விழுவதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு முகம் மலரும், நோய் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் பரபரப்பாக பல காரியங்களையும் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். வெற்றி வாய்ப்புகளும் எளிதாக கூடி வரும்.
ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே செவ்வாயும் சனியும் நின்று கொண்டிருப்பதனால் சற்றே உடல்நலக்குறைவு உண்டு, வேலை சுமை உண்டு. குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு சந்திராட்டமம் இருப்பதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது புதன் மாலை 4 மணி முதல் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். வாகனத்தை வேகமாக இயக்குவதையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றபடி வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு ஏற்றமானதாக இருக்கும். இறுதி நாளான சனிக்கிழமை அன்றும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த வாரத்திலே வெளிவட்டார தொடர்புகளெல்லாம் அருமையாக இருக்கும். ராகு வலுவாக இருப்பதனால் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்களுடைய ஆலோசனைகளையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தின் முற்பகுதியில் லாபம் கணிசமாக உயரும். பழைய சரக்குகளும் விற்று தீரும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அனுபவமிக்க வேலையாட்களை பணியிலே அமர்த்துவீர்கள். அது மட்டுமல்லாமல் கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவது அல்லது விரிவுபடுத்தி கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளே உங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழும். எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். வகுப்பாசிரியரின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். உத்தியோகத்திலே இந்த வாரத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு அமைதியான சூழ்நிலை இருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சலும் அதே நேரம் வேலை சுமையும் இருக்கும். சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடும். எனவே அலுவலக ரகசியங்களை எல்லாம் வெளியில் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். குறிப்பாக உங்களுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய அதிகாரியிடம் கவனமாக இருங்கள். மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்தில் நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க துணிவீர்கள். வாரத்தின் முற்பகுதியில் நல்ல முடிவும் எடுப்பீர்கள். காதலும் இனிக்கும், கல்வியும் இனிக்கும். கலைஞர்களே, உங்களுக்கு இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையாகவும் நீங்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் புதன் மாலை 4 மணி முதல் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களை தவிர மீதமுள்ள நாட்களெல்லாம் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் எதிர்பாராத திடீர் திருப்பங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெருண் வெள்ளை நிறங்களாகும். துலாம் ராசி தோழர்களே, சவால்கள் வரும்போதுதான் நீங்கள் நினைத்திராத திறமைகள் உங்களிடத்தில் ஒளிந்து கிடப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் சவால்களைக் கண்டு அஞ்ச மாட்டீர்கள். நெருக்கடி நேரத்திலே சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான வெள்ளி பகவான் 8வது வீட்டிலே மறைந்து கிடந்தாலும் வலுவாக ஆட்சி பெற்று காணப்படுவதனால் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகளும் நல்ல விதத்திலே முடிவடையும். வீட்டை விரிவுபடுத்துவது, வாகனத்தை மாற்றுவது, புது வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகளெல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பாக முடிவடையும். கணவன் மனைவிக்குள்ளே ஆரோக்கியமான விவாதங்களெல்லாம் வந்து போகும். குடும்ப ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். இந்த வாரத்திலே விஐபிகளெல்லாம் அறிமுகமாகுவார்கள். உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டிலே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் தந்தையாரின் உடல்நிலை லேசாக பாதிக்கும். தந்தையாருடன் மன வருத்தங்களெல்லாம் வந்து போகும். செவ்வாயும் சனியும் 12வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதுடன் 7.5 சனியும் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருப்பதனால் உடல்நலத்திலே அக்கறை காட்டுங்கள். சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தினசரி நீங்கள் செய்வது நல்லது. அது மட்டுமல்லாமல் அசைவ உணவுகள், கார உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது. இந்த வாரம் முழுக்க நீங்கள் வாயு பதார்த்தங்களை கூட விட்டுவிடுவது நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே மகிழ்ச்சி உண்டு, ஆரோக்கியமும் உண்டு. எதிர்பார்ப்புகள் யாவுமே நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் வெளிவட்டார தொடர்புகளும் அருமையாக இருக்கும். இந்த வாரத்திலே வாக்குஸ்தானத்திலே ராகு நின்று கொண்டிருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுவது நல்லது. வியாபாரத்திலே பல மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவீர்கள். அந்த மாற்றங்கள் மூலமாக லாபமும் ஈட்டுவீர்கள். இந்த வாரத்திலே எதிர்பாராத திடீர் லாபம் உண்டு. வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருந்து செயல்படுவார்கள். கமிஷன், புரோக்கரேஜ் வகைகள் மூலமாகவும் உணவு குடிவகைகள் மூலமாகவும் லாபம் வரும்.
இந்த வாரம் முழுக்க உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மாணவ மாணவிகளே, படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். ஆனால் விடைகளை எழுதி பாருங்கள். சில நேரங்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்களும் மறதியும் வந்து போகும். கன்னிப்பெண்களே, உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் உயர்கல்வியிலும் நாட்டம் பிறக்கும். சிலருக்கு புது வேலை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாரத்திலே இறுதி நாளான சனியன்று சந்திராட்டமம் இருப்பதனால் சனியன்று மட்டும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் இறுதி நாளான சனியன்று சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாளை தவிர மீதமுள்ள நாட்கள் யாவுமே மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் யோகத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5. ராசியான நிறங்கள் மெரூன் கிரே நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, தன்னலம் இல்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து காணப்படுவான் என்று சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் பிறர் நலம் பேணுவதில் ஆர்வலர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். உங்களுடைய ராசியை மிக முக்கியமான கிரகங்கள் பார்த்து கொண்டே இருப்பதனால் தைரியமாக முக்கிய முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீர்கள். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவீர்கள். அது மட்டுமல்லாமல் எங்கு சென்றாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்ப்புகளெல்லாம் நீங்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யமெல்லாம் அதிகரிக்கும். பிள்ளை பாக்கியமும் உண்டாகும். இந்த வாரத்திலே உறவினர்கள் நண்பர்களெல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். பழைய நண்பர்களுடன் இருந்து வந்த சிக்கல்களெல்லாம் நீங்கும். புதியவர்கள் நண்பர்களாகவும் அறிமுகமாகுவார்கள். திருமண தடைகளெல்லாம் நீங்கும். சிலருக்கு திடீரென திருமணம் நிகழ வாய்ப்பிருக்கிறது. எல்லா வகையிலும் பிள்ளைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே சிலருக்கு புது வேலையும் கிடைக்கும். ஆடை அணிகலன்களெல்லாம் வாங்குவீர்கள், மகிழ்வீர்கள். உறவினர் நண்பர் வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நீங்கள் நடத்துவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒருபடி உயரும். வெளிவட்டார தொடர்புகளும் அருமையாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே ராகு நின்று கொண்டிருப்பதனால் தொடர்ந்து வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. தோலில் அலர்ஜி, அதாவது தோலில் நமச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சிலருக்கு தோல் நோய் வரவும் வாய்ப்பிருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. மற்றபடி வியாபாரம் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபத்தை இந்த வாரத்திலே அள்ளி கொடுக்கும். மருந்து வகைகள் மூலமாகவும் எரிபொருள் வகைகள் கட்டிட உதிரி பாகங்கள் வகைகள் மூலமாகவும் லாபம் அதிகரித்த வண்ணம் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். புதிய ஆட்களையும் வேலையிலே நியமனம் செய்வீர்கள். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரிகளின் ஆதரவும் உண்டு. ஆனால் சக ஊழியர்களுடன் ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் வரும். எனவே கொஞ்சம் நிதானமாக இருந்து செயல்படுவது நல்லது. இந்த வாரத்திலே புது உத்தியோக வாய்ப்புகளும் கதவை தட்டும். மாணவ மாணவிகளே, எல்லா வகையிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டு இசை போட்டிகளிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். பரிசு பாராட்டுகள் எல்லாம் பெறுவீர்கள். நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். இந்த வாரத்திலே காதலும் இனிக்கும். பெற்றோரின் ஆதரவும் கிடைக்கும். எதிர்பார்த்த நிறுவனத்தில் சென்று சேர்ந்து உயர்கல்வி தொடரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இந்த வாரம் முழுக்க கலைஞர்களே நல்ல வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்து விடுபடும் வாரமாகவும் நினைத்ததை நல்ல விதத்தில் நடாத்தி முடிக்கும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9. ராசியான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா நிறங்களாகும். தனுசு ராசி நண்பர்களே, வேகத்துடன் முன்னேறுவது பெரிதான விஷயமல்ல. ஆனால் எப்போதும் உயர்ந்து கொண்டே முன்னேறிக்கொண்டே இருப்பதுதான் பெரிய விஷயமாகும் என்று லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் தன்னிலை குன்றாமல் எப்போதும் இருப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் சேர்ந்து கொண்டிருப்பதனால் தடைபட்ட காரியங்களை எல்லாம் நல்ல விதத்திலே முடித்து காட்டுவீர்கள். சிக்கல்களிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவீர்கள். அது மட்டுமல்லாமல் சவால்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.
சிலருக்கு புது வேலையெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தால் இருந்து வந்த கெடுபிடிகள் பிரச்சனைகளெல்லாம் நீங்கி அரசாங்கத்தாலும் ஆதரவான சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு சாதகமான வீடுகளிலே சந்திரன் சென்று கொண்டிருப்பதனால் சமயோஜித புத்தியாலும் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆனால் உங்களுக்கு உதவக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 6வது வீட்டிலேயே மறைந்து கிடப்பதனால் கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கும். தாழ்வு மனப்பான்மையும் வரும். முன்கோபமாக பேசி சிலருடைய நட்பையும் நீங்கள் இழக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே முன்கோபத்தை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல வெள்ளியும் 6வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் செலவினங்கள் அதிகரிக்கும். சிறு சிறு வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வீடு வாகன பராமரிப்பு செலவும் அதிகமாகும். வாகனம் அடிக்கடி பழுதாகி பின்னர் சரியாகும். இந்த வாரத்திலே கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே சகிப்புத்தன்மையுடனும் நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டார தொடர்புகள் ஓரளவு நன்றாக இருக்கும். ஆனால் யாரையும் தாக்கி பேசுவதை இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் உண்டு. புதன் சாதகமான நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருப்பதனால் வியாபாரத்திலே லாபம் ஈட்டுவீர்கள். போராடி லாபம் ஈட்டுவீர்கள். அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையெல்லாம் கணிசமாக உயரும். இந்த வாரத்திலே பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ள சக ஊழியர்களும் தயாராக இருப்பார்கள். மூத்த அதிகாரிகளுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகும். மற்றபடி புது உத்தியோக வாய்ப்புகளும் வர வாய்ப்பிருக்கிறது. இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளே நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். ஆனால் விடைகளை எழுதி பாருங்கள். சில நேரங்களில் மறதியும் மந்தமும் வந்து போகும். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரத்தை தள்ளி வையுங்கள். கூடுதல் கவனம் கல்வியிலே செலுத்துங்கள். பெற்றோரின் ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் நல்லது. புதிய நண்பர்களால் உற்சாகம் அடைவீர்கள். கலைஞர்களே, வீண் விவாதங்கள் வேண்டாம். சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வாரமாக இருந்தாலும் இந்த வாரத்திலே சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சகிப்புத்தன்மையும் தேவைப்படுவதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 8. ராசியான நிறங்கள் ஊதா வெள்ளை நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, வாழ்வின் மேலான பண்பு மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவது ஒன்றுதான் என்று கௌதம புத்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் மற்றவர்கள் மீது அலாதியான பிரியத்துடன் பழகுபவர்கள். சில நேரங்களில் உரிமையும் அதிகமாக எடுத்துக்கொள்வீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். 6வது வீட்டிலேயே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் எங்கும் எதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். பல இடங்களிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே அரசாங்கத்தால் வெற்றி உண்டு. வழக்கிலும் வெற்றி உண்டு. திடீர் திருப்பங்களும் வாழ்க்கையிலே உருவாகும். குடும்பத்திலும் நிம்மதியான சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத குணமெல்லாம் நீங்கும். உங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பிரபலங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். சிலருக்கு நல்ல நிறுவனத்திலே வேலை அமையும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே ஊர் பொது காரியங்களையும் முன்னின்று நடத்துவீர்கள். வெள்ளி பகவான் வலுவாக இருப்பதனால் வியாபார வகையிலே லாபம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் முன்னின்று நடத்தி நீங்கள் பெரிய அளவிலே சிறப்பும் பெறுவீர்கள். புகழடைவீர்கள். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உருவாகும். சகோதரங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் நீங்கும். வியாபாரத்திலே வெற்றி உண்டு. லாபமும் உண்டு. கடையை விரிவுபடுத்துவீர்கள். புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள். சிலர் புது ஏஜென்சி எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இந்த வாரத்திலே உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். உத்தியோகத்திலே
திடீர் திருப்பங்களும் ஏற்படும். சிலருக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். சம்பள பாக்கியெல்லாம் கைக்கு வரும். எதிர்பார்த்த இடத்திற்கே இடமாற்றம் வரவும் வாய்ப்பிருக்கிறது. மாணவ மாணவிகளே, எல்லா வகையிலும் உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரித்து அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். காதல் இணைக்கும். கல்யாண வேலைகளும் நல்ல விதத்திலே முடிவடையும். சிலருக்கு புது நிறுவனத்திலே வேலையும் அமையும். கலைஞர்களே, குழப்பங்களிலிருந்து விடுபட்டு பரிசு பாராட்டுகளெல்லாம் பெறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் சிக்கல்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடும் வாரமாகவும், எங்கும் எதிலும் வெற்றி வாகையும் புகழும் சூடும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் இளம் மஞ்சள் ஊதா நிறங்களாகும். கும்பராசி நண்பர்களே, உங்களை புகழ்ந்துரைக்கும் போது நீங்கள் அமைதியாக இருங்கள், அதுவே பெரிய வெற்றியாகும் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் புகழ்ச்சிக்கு அடிமையாக மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாகவே இருக்கும். இந்த வாரத்திலே வேலை சுமைதான் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் கூடிக்கொண்டே போகும். சில நேரங்களில் கொஞ்சம் ஆதங்கப்பட்டு கொள்வீர்கள். இப்படியே வாழ்க்கை ஓடிவிடுமோ என்றெல்லாம் ஒரு அச்சமும் உங்கள் அடிமனதிலே வரத் தொடங்கும். கவலைப்படாதீர்கள். உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் சேர்ந்து நின்று கொண்டிருப்பதனால் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காய்ச்சல் சளி தொந்தரவும் வர வாய்ப்பிருக்கிறது. நெஞ்சு வலிக்கும் பயந்து விடாதீர்கள். அது வாயு கோளாறால் வரக்கூடிய நெஞ்சு வலியாகத்தான் இருக்கும். சகோதரங்கள் கூட உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் கோபப்பட்டு கொள்வீர்கள். இந்த நேரத்திலே நீங்கள் எது பேசினாலும் அது சண்டையில்தான் போய் முடியும். எனவே கொஞ்சம் நீங்கள் இந்த வாரத்திலே சமாதானமாக சென்று விடுவது நல்லது. அடுத்தது நாவடக்கத்துடனும் செயல்படுவது மிகவும் நல்லது. சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே கவனமாக வாகனத்தை இயக்குங்கள். மற்றபடி யாருக்காகவும் கேரண்டர் கையொப்பம் எல்லாம் இட வேண்டாம். வீணான உறுதிமொழிகளையெல்லாம் மற்றவர்களுக்கு தர வேண்டாம். சந்திரன் சாதகமாக இருப்பதனால் பொறுமையாக இருந்து பல முக்கிய காரியங்களை எல்லாம் முடிப்பீர்கள். ஓரளவு தன்னம்பிக்கை பிறக்கும். வெள்ளியும் சாதகமாக இருப்பதனால் திடீர் உதவிகள் பிரபலங்களிடமிருந்து வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகத்தால் வாக்குவாதங்கள் வரும். அந்த வீண் சந்தேகத்தையும் முன்கோபத்தையும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள். வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் வியாபாரம் லாபத்தை தரும். அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். வார பிற்பகுதியில் பழைய பாக்கிகள் யாவுமே வசூலாகும். உத்தியோகத்திலே நீங்கள் எல்லா வகையிலும் முன்னேறுவீர்கள். இருந்தாலும் உயரதிகாரிகளின் பாராட்டு கொஞ்சம் கூட கிடைக்கவில்லையே என சில நேரங்களில் கோபப்பட்டு கொள்வீர்கள். உழைத்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு பரிசும் பாராட்டும் பின்னர் நிச்சயமாக கிடைக்கும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே கவனம் செலுத்துங்கள். விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். கெட்ட நண்பர்களை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. கன்னிப்பெண்களே, வீண் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் வேண்டாம். உயர்கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்தி செல்லுங்கள். இந்த வாரம் முழுக்க பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கலைஞர்களே, இந்த வாரத்திலே பரிசு பாராட்டுகள் எல்லாம் வந்து சேரும். ஆக மொத்தம் இந்த வாரம் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் இருந்தாலும், மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பணவரவையும் தரக்கூடியதாக அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் வெள்ளை வெளிர் நீல நிறங்களாகும். மீன ராசி நண்பர்களே, அமைதியான வாழ்வே ஆனந்தமான வாழ்வு, அமைதியான உள்ளமே இறைவனின் இல்லம் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் அமைதியை விரும்புபவர்களாகவே இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சலை தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த வாரத்தில் திட்டமிடாமல் எதையும் செய்யாதீர்கள். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். அது மட்டுமல்லாமல் உறவினர்கள் நண்பர்களிடமும் நீங்கள் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது. அதிக உரிமையெல்லாம் எடுத்து கொள்ளாதீர்கள். இந்த வாரத்தின் முற்பகுதியும் மையப்பகுதியும் உங்களுக்கு வேலை சுமையையும்
உடல்நலக்குறைவையும் தரக்கூடும். அதேபோல எளிதில் ஜீரணமாகக்கூடிய செரிக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளுங்கள். கடினமான உணவுகளை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகங்களும் மனக்குழப்பங்களும் வரக்கூடும். எனவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. உன் சொந்தம் என் சொந்தம் என்று சொல்லி கொண்டிருக்காமல் உங்களையும் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களையும் நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ள பாருங்கள். மற்றபடி இந்த வாரத்திலே பெரிய மனிதர்களெல்லாம் அறிமுகமாகுவார்கள். உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிலே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளெல்லாம் அதிகமாகி கொண்டே போகும். திடீர் பயணங்களும் அதிகரிக்கும். சேமிப்புகளெல்லாம் இந்த வாரத்திலே கரையும். அது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் குடும்பத்திலே வந்து போகும். பிள்ளைகளிடம் அதிகம் மோதிக்கொண்டிருக்காதீர்கள். அவர்கள் போக்கிலேயே அவர்களை விட்டு பிடிப்பது நல்லது. உங்களுடைய ராசியை செவ்வாயும் சனியும் சேர்த்து பார்த்து கொண்டிருப்பதனால் சில நேரங்களில் காய்ச்சல் சளி தொந்தரவெல்லாம் வந்து போகும். மற்றபடி வியாபாரத்திலே வாரத்தின் முற்பகுதியிலும் மையப்பகுதியிலும் சின்ன சின்ன நட்டங்கள் ஏற்படக்கூடும். பங்குதாரர்களால் பிரச்சனைகளும் வரக்கூடும். அதேபோல வேலையாட்களை முழுமையாக நம்பி முக்கியமான பணிகளை எல்லாம் ஒப்படைக்காதீர்கள். சில முக்கிய வேலைகளுக்கு நேரடியாக நீங்களே சென்று விடுவதுதான் நல்லது. உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. ஆனாலும் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே சின்ன சின்ன மோதல்கள் மூத்தவர்களுடன், அதாவது மூத்த அதிகாரிகளுடன் வந்து போகும். கொஞ்சம் நிதானமாக வளைந்து கொடுத்து போக பாருங்கள். மாணவ மாணவிகளே நிதானமாக இருங்கள். விளையாடும் போது அவசரம் வேண்டாம். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். கெட்ட நண்பர்களை ஒதுக்கி தள்ளுங்கள். கன்னிப்பெண்களே தயக்கம் தடுமாற்றம் நீங்கும். நல்லவர்களின் நட்பும் கிடைக்கும். உடல்நலக் கோளாறு நீங்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் தேர்வுகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்களே சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கினாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் வாரத்தின் முற்பகுதி அலைச்சலையும் செலவினங்களையும், மையப்பகுதி உங்களுக்கு உடல்நலக் குறைவு வேலை சுமையையும், இறுதிப்பகுதி ஓரளவு நன்மையையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1. ராசியான நிறங்கள் மெருண் வெள்ளை நிறங்களாகும். நெஞ்சிற்கினியவர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள் மற்றும் சிறப்பு பலன்களான ராசி பலன்களை எல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.